நாட்டின் நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் தீர்வு பாரியற்ற வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் பாரிய மோசடி தொடர்பான மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் வழக்கு தீர்ப்பு நவம்பர் 30 அறிவிக்கப்படவுள்ளது. அரசியலமைப்பு தொடர்பான நிபுணத்துவம் பெற்ற சட்டத்தரணி மற்றும் சமூக செயற்பாட்டாளரான நாகானந்த கொடுத்துவக்குவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தீர்வு வரியற்ற வாகன இறக்குமதி மோசடியின் காரணமாக 16 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக நட்டம் ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2015 இலங்கை மத்திய வங்கியில் இடம்பெற்ற முறிகள் மோசடியால் அரசாங்கத்துக்கு 12 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடியாக மத்திய வங்கி முறிகள் மோசடி பதிவாகியுள்ளது. எனினும் தீர்வை வரியற்ற வாகன இறக்குமதி பத்திரத்தின் மூலம் 16 பில்லியன் ரூபாவை இலங்கை சுங்கம் இதனால் இழந்துள்ளதாக சட்டத்தரணி நாகானந்த கொடுத்துவக்கு சுட்டிக்காட்டுகின்றார். 1675 சொகுசு வாகனங்களுக்கான கட்டணம் இலங்கையின் முகவர் நிறுவனம் ஜெர்மன் நிறுவனத்துக்கு ஏற்கனவே செலுத்திவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு வாகனத்திற்கு 2 விலைப்பட்டியலும் 1 செசி இலக்கமும் காணப்படுகின்றன. அந்த 2 விலைப்பட்டியலிலும் 2 விலைகள் காணப்படுகின்றன. அதில் 1 விலைப்பட்டியல் உரிய BMW நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டுள்ளது. எனினும் போலியான மற்றொரு விலைப்பட்டியல் வேறொரு நிறுவனத்தின் பெயரில் கிடைத்துள்ளது. சரியான விலை $30,585 ஆகும். எனினும் போலியான விலைப்பட்டியலில் $23,000 என குறிப்பிடப்படுகின்றது. எனினும் அனுமதி பத்திரத்தில் 25,000 குறைவாகவே காணப்படுகின்றது. தற்போது இது உண்மையான விலைப்பட்டியலை சுங்கத்திற்கு முன்வைக்கும் போது முழுமையான வரிக்கு அது உள்ளடங்கும். இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்ட சுங்க திணைக்களம் ஜெர்மனியின் சுங்கத்திடம் இதற்கான ஒத்துழைப்பை கோரியது. அனைத்து வாகனங்களும் ஜெர்மனியின் BMW நிறுவனத்தினால் அனுப்பப்பட்டுள்ளதாக ஜெர்மன் சுங்கம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. இந்த வாகனங்களின் உண்மையான விலையை சுங்க திணைக்களத்திற்கு அறிவித்தால் 1 அனுமதி பத்திரத்தை எனும் பயன்படுத்த முடியாது. இந்த விடயம் அனுமதி பத்திரத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகனத்தின் பெறுமதி அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை விட அதிகமாக காணப்பட்டால் அந்த அனுமதி பத்திரம் முழுமையாக ரத்து செய்யப்படும். எனவே அவர்கள் அதற்கு மொத்த வரியையும் செலுத்த வேண்டும். இங்கு குறிப்பிடப்பட்ட 1675 வாகனங்களுக்கு உண்மையான விலையின்படி வரி அறவிடப்படாமையினால் சுங்கத்துக்கு 16 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை சுங்க திணைக்களம் எவ்வாறு செயற்பட்டுள்ளது? இந்த விசாரணையை மூடி மறைப்பதற்கு முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சூலானந்த பெரிதா மற்றும் விசாரணை அதிகாரி சமந்தி சில்வா ஆகியோர் முயற்சிகளை மேற்கொண்டனர். இந்த விடயம் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு அரசாங்கம் இழந்த 16 பில்லியன் வரி வருமானத்தை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு தற்போதுள்ள சுங்க பணிப்பாளர் நாயகம் PSM சார்ஸ் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியுள்ளார். சுங்க திணைக்களத்திற்கு பணம் கொடுத்து எந்த ஒரு வர்த்தகருக்கும் தற்போது எதனையும் செய்ய முடியும். இலங்கையில் BMW நிறுவனம் சுங்க திணைக்களத்திற்கு அந்த பணத்தை செலுத்தாமல் பல பில்லியன் ரூபாவை மோசடி செய்துள்ளது. சரியாக இந்த சுங்க திணைக்களத்தை நிர்வகிப்பதாக இருந்தால் மங்கள சமரவீர இந்த வரவு செலவு திட்டத்தில் 50% சுங்க திணைக்களத்திலிருந்து பெற்று இதனை ஈடு செய்ய முடியும். எனினும் மங்கள சமரவீரவினால் அதனை செய்ய முடியாது.